ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டிஸாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ஸ்கூல் லீவ் விட்டு 10 days ஆச்சு, எங்கடா போகிறது அப்படின்னு நாங்களும் சுற்றி பார்த்தோம். சரி ஓகே, அப்படியே ஈரோடுக்குள்ளே அந்த பார்க் பிஎஸ் பார்க் போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே போய் எட்டி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் கிளம்பணும். என்னாச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கிளம்பி அப்படி வரதுக்கு 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஈரோட்டில் இருக்கிற மொத்த வவ்வாலும் எங்கே தங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் தான் வந்து தங்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஈவினிங் டைமில். ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு வழியாக பார்த்து கண்டுபிடிச்சி உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ வழக்கம் போல் இவங்க உள்ளே என்ட்ரியான இது வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் தான், ஒன்லி குழந்தைங்க விளையாடுறதுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈரோடு பிஎஸ் பார்க்குக்குள்ளே இருக்கிறோம். இப்போ ஏறி ஏறி விளையாண்டுருக்குறா, தெரியுதான்னு தெரில. ஈவினிங்க நேரமா கிளம்புங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் கிளம்பாம இவங்க இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா பயங்கரமா இருட்டாயிடுச்சு. அப்படியே உள்ள வந்து சுத்தி ஒரு என்ட்ரி போட்ட உடனே பாத்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வித்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தா நம்ம கண்ணு சும்மா இருக்குமா, வாங்கி அப்படியே 2 வாய் வாயில போட்டுட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னா அக்கா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நீங்கள் தமிழ் ஃபுட்டீஸ் திவ்யா தானே அப்படின்னு 2 முகங்கள். யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொன்னாங்க. ஹாய், இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்கில் மீட் பண்ணியிருக்கோம். உங்கள் நேம் ஸ்ரீநிதி. ஸ்ரீநிதி, ஹாய். அவங்கள பார்த்துட்டு வரத்துக்குள்ளே 2 பேரும் எங்கேயோ காணோம், எங்கேன்னு தேடலாம் வாங்க. அது சம்மந்தமே இல்லாது இவ ஹைட்டுக்கே இருக்கிற கம்பியில கால் கீழே மோதுது, அப்பவும் வந்து இவ தொங்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இவ தொங்கறது, கால் வந்து கீழே மோதுது. அப்படியே நாமளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கூட்டம் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த குட்டீஸ்லாம் விளையாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பவும் போல மலரும் நினைவுகள் மாதிரி இந்த சின்ன வயசுல விளையாண்ட ஊஞ்சல் அப்புறம் இந்த ஸ்லைடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பண்ணினதுனால கொஞ்சம் வந்து கேவலமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு 8 மணி வரைக்கும் அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா சங்கு உதிர சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே தூங்காது அப்படின்னு நம்ம மம்மிக்கு சொல்லி கொடுப்பாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 8 மணிக்கு சங்கு வச்சுருக்காங்க. இந்த சங்கு ஒலியெல்லாம் கேட்டு பல வருஷம் ஆகுது. 8 மணி ஆன உடனே சங்கு ஊதுது. ஓகே, அதுக்கு மேலே பார்க்கை க்ளோஸ் பண்ணி அடித்து விரட்டி விட்ருவாங்க அப்படின்னு நாங்களே நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பை பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.